ஸோ பேராமீட்டர் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பைத்தனோட யூசேஜ். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டுமே உங்களால் ஒரு நார்மலாக ஒரு ப்ரோக்ராமோட இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ப்ரோக்ராம்ங்கிறதெல்லாம் ஒரு பெரிய அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு ஸ்கில் செட், ப்ரோக்ராமிங்கில் ஸ்கில் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரே விஷயம் என்னென்னா ரொம்ப படிக்காதீங்க. ஸோ ஒரே விஷயம், அதிகமான ப்ரோக்ராம்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண பண்ண ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் செட் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும். இதுதான் வந்து அந்த ப்ரோக்ராமிங்கோட நார்மலான ஒரு மாடலு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள், ஸோ இதுதான் அதனுடைய வேல்யூ. நார்மலாக இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து என்னென்னா, ஸோ இன்புட் வந்து மூணு டைம் பாஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று மார்க்கு, தென் வந்து ஜான், அதுக்கப்புறம் ஜூலி அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டைம் பாஸ் பண்ண போதும் நேம் இன்புட்டாக பாஸ் ஆகி ஹலோ அப்படிங்கிறது அங்கே ரெஜிஸ்டரிங்காக அசைன் பண்ணியிருக்கோம். நேமை பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு டைமும் எனக்கு இதே மார்க் பிரிண்ட் ஆகுது. இது என்னென்னா, நான் ஒரே ஒரு டைம் தான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், ஆனால் எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுவேன். ஸோ நான் எப்போல்லாம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேனோ அப்போல்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எக்ஸிட் ஆகி அவுட்புட் வரும். இதுதான் வந்து ஒரு பைத்தனில் ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான மாடல். ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரிங் பராமீட்டர் வந்து எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். தென் வந்து இதிலேயே வந்து நம்ம அடுத்த லெவல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராமிங்கை பொறுத்தவரையில் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நிறையா விஷயங்களை புரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன பண்ணுது, அது எதுக்காக அப்படி யூஸ் பண்ணோம், அப்படி பண்ணலைன்னா இப்படி எரர் வரும், அந்த எரர் வந்து இப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணோம், அந்த எரருக்கான ட்ரபுள் ஷூட்டை இப்படி ஸ்டாக் ஓவர் ஃப்ளோ மற்ற இன்டர்நெட் வெப்சைட்லேருந்து எப்படி அதை சர்ச் பண்ணணும், அந்த எரர் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமுக்கும் உங்களால் எரர் ஹேண்ட்லிங் எழுத முடியும். ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் வந்து என்ன அப்படின்னா, வெரி மேக் இட் ஆஸ் எவ்ரி திங் இஸ் எ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ சின்ன சின்ன ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணும்போது நிச்சயமாக யூ வில் பி கெட் நாலேஜ் ஆன் பைத்தான். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் வரும். ஸோ தென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஃபங்க்ஷன் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ தென் இதில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுத போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு இன்புட் கொடுக்கலாம். ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கேன் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி. இந்த ரெண்டு இன்புட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ் ஒய்க்கு வந்து ரன் டைமில் நான் வேல்யூ கொடுப்பேன். இன்புட் அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுப்போம், ஐயுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பேன். இதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த ரெண்டு இன்புட்டையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டையும் என்னது நான் ஆடுன்னு தானே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ரெண்டையும் அடிஷன் பண்ணி, அடிஷன் என்னது ரெண்டையும் கூட்டி எனக்கு வந்து ரிசல்ட் வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து இந்த ஃபங்க்ஷனோடைய ரிட்டர்ன் டைமில் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதனுடைய லாஜிக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக டிஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். தென் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நான் ஆட் ஆஃப் இன்ஸ் கொடுத்துட்டு ரெண்டு இன்புட் வேல்யூ வந்து பாஸ் பண்ணுவேன். ஸோ என்னென்னு பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, 100 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணியிருப்பேன். தென் வந்து 500 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ நான் பாஸ் பண்ணினேன் அப்படின்னா, ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு வேல்யூவும் என்ன பண்ணும்